நம்ம சினிமாவில் நிறைய சூப்பர் ஹீரோக்களை பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான பவர்ஸ் இருக்கும். பட் இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியம்னு தாங்க சொல்லணும். அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூப்பர் பவர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யார்னாலையும் பண்ண முடியாத விஷயத்த ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே சொல்லுவோம். அதுதாங்க சூப்பர் பவர். ஸோ அந்த வகையில் வித்தியாசமான மனிதர்கள் சில பேர் ஸ்பெஷலான சூப்பர் பவர்ஸோடு இருக்கிறத நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் பலவிதமான சூப்பர் பவர்ஸோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களை ஆச்சரியப்பட வைக்கிற 10 உயிரினங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோ எண்டில் உங்களுக்காக ஒரு போனஸ் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் தட். ஃப்ளீ. இந்த பூச்சியை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு வெறித்தனமான சம்பவத்தை ஞாபகப்படுத்த போகிறேன். பிளேக் நோயை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 14th century கிட்டத்தட்ட 50 million மக்கள் இந்த நோயினால் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இந்த நோய்க்கு முன்னாடி கொரோனா வைரஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். 14th century அப்படி ஒரு வெறித்தனமான சம்பவத்தை பண்ணது வேறு யாரும் இல்லைங்க. இதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்குதுல இந்த பூச்சி தாங்க. இந்த பாலூட்டி வகை விலங்குகளான நாய், பூனை, எலி, முயல், அணில், சுண்டலி, பறவைகள் இந்த மாதிரி உயிரினங்களோட உடம்புல ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்குங்க. இந்த உயிரினங்களோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை குடிச்சு தான் இந்த பூச்சி உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த பூச்சினால் பாதிக்கப்பட்ட எலிகள்னால தான் இந்த பிளேக்னு சொல்லக்கூடிய புபோனிக் பிளேக் அப்படிங்கிற நோய் உருவாயிருக்கு. இவ்வளோ சின்னதாக இருக்கிற இந்த பூச்சிகள்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. அது என்னன்னா, 3 millimeter அளவு இருக்கிற இந்த பூச்சி கிட்டத்தட்ட 18 centimeter ஹைட் வரையிலும் 33 centimeter தூரத்துக்கும் ஜம்ப் பண்ணக்கூடியது. அதாவது இதோட சைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 150 மடங்கு தூரத்துக்கு ஜம்ப் பண்ணக்கூடியது. இப்படி ஜம்ப் பண்ணி தான் நோயை பரப்பி இருக்குமோ? லயர் பேர்டு. லயர் பேர்டுங்கிறது ஒரு வகையான ஃபவுல் வகையை சேர்ந்த ஒரு பறவை. அதாவது காட்டுக்கோழிகள்னு சொல்லுவாங்களே அந்த வகையை சேர்ந்தது தான் இந்த லயர் பேர்டு. இந்த வகை கோழிங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸானதுன்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவில் இந்த பறவை ஒரு ஐக்கானிக்காகவே மாறிடுச்சுங்க. நம்பலைனா ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் பாருங்கள். மற்ற கோழிங்க மாதிரியே இதுவும் ரொம்ப தூரம்லாம் பறக்காதுங்கிறதுனால மேக்ஸிமம் நிலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதோட வாழை பார்த்தீங்கன்னா லயர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே இருக்கும். தமிழில் யாழ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வால் பார்க்க யாழ் இசைக்கருவி மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பறவைக்கு லயர் பேர்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது பார்க்க நார்மலாக தானே இருக்குது, இதுக்கிட்ட அப்படி என்ன சூப்பர் பவர் இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பறவைகிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த ஒரு சவுண்டை கேட்டாலும் வித்தின் செகண்ட்ஸில் மிமிக்ரி பண்ணும். ஃபயர் அலாரம், கேமரா ஷட்டர், கார் அலாரம், கார் என்ஜின், குழந்தைங்க அலறது, மியூசிக், ரிங் டோன், இவ்வளோ ஏங்க நாம் பேசுகிறத கூட திரும்ப பேசும். சொல்லப்போனால் பேசுகிற கிளிக்கு ஒரு அமேசிங்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, இந்த பறவையை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதுங்க. ஏன்னா இது இன்னும் வைல்ட் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு சாப்பாடு போட முடியாதுங்கிறதுனால தான் இன்னும் இதை காட்டு விலங்குகள் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. பிளாட்டிபஸ். கிழக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு விலங்கு தான் இந்த பிளாட்டிபஸ். இந்த உயிரினத்தை பார்த்தா எனக்கு 3 உயிரினங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்க. இதோட வாயை பார்த்தா வாத்து மாதிரி இருக்குல்ல, அப்புறம் இதோட காலையும் வாழையும் பாருங்களேன், பீவர் மாதிரி, அதாவது தமிழில் நீர் நாயின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குல்ல. 3 உயிரினத்தோட கலவையாக இருக்கிறது தான் இதோட சூப்பர் பவராக இருக்குமோ? இது மட்டும் இல்லைங்க, பிளாட்டிபஸ்க்கு எலக்ட்ரோ லொக்கேஷன்னு ஒரு உணர்வு இருக்குது. இந்த எலக்ட்ரோ லொக்கேஷனை பிளாட்டிபஸோட 6th sense ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தன்னோட எதிரிகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அனுப்பி அந்த சிக்னல்ஸ் டெலிவர் ஆகிற லெவலை வச்சு தன்னோட எதிரிகள் வர்றதுக்கு முன்னாடியே இது எஸ்கேப் ஆகிடும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் சுறாக்கள் வேட்டையாடுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, பாலூட்டி வகை விலங்குகளில் இந்த விலங்கு மட்டும்தான் முட்டை போட்டு பால் கொடுக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு விஷமுள்ள உயிரினங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதோட பின்னங்கால்களில் நகை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தாங்க விஷத்தை வச்சுருக்கு. இந்த உறுப்பு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தாலும் ஆண் பிளாட்டிபஸ்க்கு மட்டும்தான் விஷம் இருக்கும். மிமிக் ஆக்டோபஸ். இந்த வகை ஆக்டோபஸை இந்தோனேஷியாவில் இருக்கிற சுலவேசி கடற்கரையில் 1998 கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக ஆக்டோபஸ்கள் எல்லாமே தன்னோட பாடி கலரை வித்தின் செகண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணக்கூடியதுன்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மிமிக் ஆக்டோபஸை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஆக்டோபஸ் ஒரு பயங்கரமான கிரிமினலுங்க. அதுலேயும் ஆள் மாறாட்டம் பண்ணுறதுல நம்பர் 1.
எப்படின்னா அதோட இறைய வேட்டையாடுறதுக்காக அந்த உயிரினத்தோட கலர், பாடி ஷேப் இவ்வளோ ஏங்க அந்த உயிரினத்தோட ஆக்டிவிட்டீஸை கூட அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறதுல கிங்குன்னு தாங்க சொல்லணும். சின்ன சின்ன நண்டுகள், கடல் புழுக்கள், அப்புறம் சின்ன சின்ன மீன்கள் இந்த மாதிரி உயிரினங்களை தான் தன்னோட உணவாக எடுத்துக்குது. மேண்டிஸ் ஷ்ரிம்ப். ஆஸ்திரேலிய கடலில் வாழ்கிற இறால் வகைகளில் ஒன்று தான் இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப். இந்த வகை இறால்களை ஆஸ்திரேலியாவில் கொலைகார இறால்கள், கடல் வெட்டிக்கிளிகள், கட்டை விரல் பிரிப்பான்கள் இந்த மாதிரிலாம் பேர் வச்சு கூப்பிட்றாங்க. ஏன்னா இந்த இறால் கிட்ட ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குங்க. அது என்னென்னா, இந்த இறால்கள் தன்னோட இறையை பிடிக்கிறதுக்காக ரெண்டு கூர்மையான முன்னங்கைகளை வச்சு ஒரு செகண்ட்க்கு 10 மீட்டர் ஸ்பீடில் அட்டாக் பண்ணுது. 22 கேலிபர் அளவில் ஒரு புல்லட் பட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய ஃபிஷ் டேங்கையே ஒரே பஞ்சில் உடச்சிருங்க. வெறும் 12 இன்ச் அளவில் இருக்கிற இந்த இறாலுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருக்கு. ஹேரி ஃப்ராக். மத்திய ஆப்பிரிக்காவில் வாழ்கிற ரொம்பவே வித்தியாசமான தவளை தான் இந்த ஹேரி ஃப்ராக். மற்ற தவளைகள் மாதிரி இல்லாமல் உடம்பெல்லாம் முடியோட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதால இதை பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாரெல்லாம் வால்வரின் படம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கேட்குறேன்னா, வால்வரின் படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால தான் ஆப்பிரிக்காவில் இந்த தவளையை அமானுஷ்யமான தவளைன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தவளை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அதோட நகங்கள் அதோட ஸ்கின்னை தாண்டி ரொம்ப ஷார்ப்பாக வெளியில் வருது. எக்ஸாக்டாக வால்வரின் படத்தில் வர மாதிரி. பட் இப்படி வெளியில் வர்றது தவளையோட உண்மையான நெயில்ஸ் கிடையாது, அதோட எலும்புகள் தான் இந்த மாதிரி வெளியில் வருது. ஆப்பிரிக்கன் மக்கள் சொன்ன மாதிரி பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. டார்டிகிரேட். இந்த டார்டிகிரேட்களை நீர் கரடிகள் இல்லைனா பாசி பன்னிக்குட்டிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பார்க்க அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு. தண்ணியில் வாழ்கிற 8 காலோடு இருக்கிற மைக்ரோ விலங்குகள் தான் இந்த டார்டிகிரேடு. மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கக்கூடிய இந்த விலங்குகளை 1773 ஜொஹான் ஆகஸ்ட் இப்ராஹிம் கோயஸ் அப்படிங்கிற ஜெர்மன் ஜூவாலஜிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளோ சின்ன உயிரினத்துக்கிட்ட அப்படின்னா சூப்பர் பவர் இருக்க போதுன்னு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதை கொள்றதுங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஏன்னா இந்த விலங்குகள் ரொம்ப மோசமான சூழ்நிலைகளான -272 டிகிரி செல்சியஸ் குளிர்லையும் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலையும் ரொம்ப பெரிய கதிர்வீச்சிலையும் இவ்வளோ ஏங்க ஸ்பேஸில் கூட தன்னோட உடலமைப்பை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வாழக்கூடியது. ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த உயிரினங்கள் சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலே உயிர் வாழக்கூடியது. என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு உயிரினமே கிடையாதுன்னு தாங்க சொல்லுவேன். நேக்டு மோல் ரேட். கிழக்கு ஆப்பிரிக்காவில் சில இடங்களில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு வகையான எலி தான் இந்த நேக்டு மோல்ராட். இதோட பேருக்கு தகுந்த மாதிரியே இது பார்க்க நிர்வாணமாக தாங்க இருக்குது. மற்ற எலிகளை பார்த்துட்டு இதை பார்க்குறதுனால தான் நமக்கு அப்படி தெரியுது. பட் உண்மை என்னென்னா, அதோட ஸ்கின்னே அந்த மாதிரி தாங்க. சே, பார்க்க ரொம்ப சாஃப்டாக பாவமாக இருக்குல்ல? பாவம்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் கிட்டே இல்லாத ஒரு சூப்பர் பவர் இந்த எலிக்கிட்ட இருக்குது. அப்படி என்ன பவர்னு கேட்குறீங்களா? இந்த எலிக்கு வலினா என்னன்னே தெரியாதுங்க. ஏன்னா இந்த எலியோட மத்திய நரம்பு மண்டலம் வலியை உணரக்கூடிய சிக்னல்ஸை இதோட ஸ்கின்னுக்கு அனுப்பாததுனால தான் இந்த எலிக்கு வலினா என்னன்னே தெரிய மாட்டேது. அது மட்டும் இல்லைங்க, இந்த எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவே தண்ணியே குடிக்காதாம்மா. என்னடா இந்த எலி வந்ததுலேருந்து தடவிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த எலிக்கு கண்ணு தெரியாதுங்க. உண்மையாக தாங்க, இதோட கண்கள் ரொம்பவே மங்களாக தெரியறதுனால அதோட மோப்ப சக்தியை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கு. எல்லாம் சரிதான், பட் இதோட பல்ல பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ். நீங்கள் கடலில் ரொம்பவே குட்டியான ஜெல்லி மீனை பார்த்துருந்தீங்கன்னா அப்போ உண்மையாகவே நீங்கள் லக்கி தாங்க. ஏன்னா இந்த வகை ஜெல்லி மீன்கள் ரொம்பவே சின்னதாக 4.5 மில்லிமீட்டர் அளவே இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கண்ணப்படாதுங்க. இந்த வகை ஜெல்லி மீன்கள்லாம் மேக்ஸிமம் உலகம் ஃபுல்லாகவே வாழ்ந்துட்டு தாங்க இருக்குது. இந்த ஜெல்லி மீனோட சூப்பர் பவரை பற்றி சொல்லணும்னா, இந்த வகை ஜெல்லி மீன்களுக்கு அழிவே கிடையாதுங்க. இந்த ஜெல்லி மீனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பிளானுலான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நீர்க்குமிழி மாதிரி தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பொலிப்ஸோட காலனியாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஜெல்லி மீன்களாக உருவாகுது. ஒரு அசாதாரணமான திசு வளர்ச்சியை தான் பொலிப்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட வாழ்க்கையில் எப்போவாது அட்டாக் பண்ணப்பட்டாலோ இல்லை வயசானாலோ பொலிப்ஸ் நிலைக்கு மறுபடியும் போய் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்குது. எலக்ட்ரிக் ஈல். தென் அமெரிக்காவோட ஆறுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரிக் மீன்கள் அதிகபட்சமாக 8 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது.
இந்த மீனோட சூப்பர் பவர் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது சரிதான், மின்சாரம் தான் இதோட சூப்பர் பவர். இந்த மீனை யாராவது அட்டாக் பண்ணாலோ இல்லைனா இது பயந்து போனாலோ கிட்டத்தட்ட 500 வாட்ஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணி தன்னை காப்பாற்றிக்குதுங்க. இந்த மீன்களுக்கு கிட்டத்தட்ட கண்ணு தெரியாததுனால இதோட எலக்ட்ரிக் பவரை ரேடார் மாதிரி யூஸ் பண்ணி தன்னோட உணவை கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த மீன்கள்னால மனுஷங்க இறக்கிறது ரொம்பவே ரேர்னு தாங்க சொல்கிறாங்க. அதுக்காக இந்த மீன்கள் ஆபத்துலன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த மீன் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த இடத்துலையே இறந்து போயிடுவோம். கோடிசெப்ஸ் ஒட்டுண்ணி வகை பூஞ்சை காளான்களோட ஒரு இனம் தான் கார்டிசெப்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வகை காளான்கள் சின்ன சின்ன பூச்சிகளோட உடம்புக்குள்ளே தாங்க வளருது. எப்படின்னா கம்பளிப்பூச்சி, சிலந்தி, எறும்பு இந்த மாதிரி உயிரினங்களோட உடம்புல இருக்கிற திசுக்களை தன்னோட வேரை மாற்றிக்கிட்டு இந்த காளான்கள் இந்த பூச்சியோட உடம்புக்கு வெளியிலையும் வளர ஆரம்பிக்கும். கடைசியில் இந்த பூச்சியோட முழு உடம்பையும் தனக்கு சொந்தமாக்கிக்குதுங்க. அப்போது அந்த பூச்சிகளோட நிலைமை இப்போ இது ஒரு பூச்சியே கிடையாதுங்க, பூச்சி மாதிரி இருக்கிற கார்டிசெப்ஸ். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட இயற்கை எண்ணெயை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம பூமியில் இந்த மாதிரி தான் ஒரு உயிரினம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. உதாரணமாக இன்றைக்கி நம்ம பார்த்த உயிரினங்கள் மாதிரி நம்ப முடியாத உயிரினங்கள் நம்ம வாழ்கிற இதே பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இவ்வளோ ஏங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த உயிரினங்கள் நாம் சினிமாவில் பார்க்குற சூப்பர் ஹீரோக்களையே போராமப்பட வைக்குங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு ஹாரரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.